ஸ்டேட்டில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் ஒன்று, கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%, எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள்தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும், அது பிராக்டிக்கலாக முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சீக்கிய எஸ்சி மஜிபி 6, சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெடியூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க, அங்கே வால்மீகிங்கிற பேரில் ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த இரண்டு சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு, அங்கே மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%, ப்ரொபோஷனேட்டா இல்லை. ப்ரொபோஷனேட்டானா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும், 32%னா 32% இடஒதுக்கீடு இருக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதில் எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ்ன்னு பேசுகிறாங்களே, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸில் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்ட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷனில் இருக்கு, அதனால் கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்லை. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளோதான். அதுக்கு வந்து டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை, அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.